வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அமெரிக்காவின் இருப்பை அழிக்க நினைக்கக்கூடிய 7 நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்பர் 7, லெபனான். லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா போராளி குழு மிக தீவிரமான அமெரிக்க எதிர்ப்புணர்வு கொண்ட ஆயுத குழுவா இருக்காங்க. 1980ஆம் ஆண்டு லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்த போது இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுவதற்காக ஈரானால் ஹெஸ்புல்லா போராளி குழு தொடங்கப்பட்டது. லெபனான் போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவிற்கு எதிராக ஹெஸ்புல்லா 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் நாள் அமெரிக்க தூதரகத்தின் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 17 அமெரிக்க ராஜதந்திர அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. அதன் பின் 1984ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் லெபனானில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல்ல 241 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. கடந்த 42 ஆண்டுகளா ஹெஸ்புல்லா லெபனான், ஈராக், சிரியா போன்ற நாடுகள்ல அமெரிக்க படைகள் மீது தொடர் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. ஹெஸ்புல்லா அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகளான ரஷ்யா, சீனா, ஈரான், நார்த் கொரியா, சிரியா, ஏமன் மற்றும் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாசுடன் மிக நெருக்கமான இராணுவ உறவுகளை கொண்டிருக்காங்க. நம்பர் 6, சிரியா. சிரியா 1956ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே சோவியத் யூனியன் ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இருந்து வந்தாங்க. சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் போக்கு காரணமாக அமெரிக்க எதிர்ப்புணர்வு சிரியாவில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. 1957ஆம் ஆண்டு அமெரிக்க உளவு அமைப்பான CIA சிரியாவில் இராணுவ புரட்சி மூலமாக ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டாங்க. இந்த முயற்சி சிரியாவின் அரசாங்கத்தால் முறியடிக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற லெபனான் உள்நாட்டு போரின் போது சிரியா ஹெஸ்புல்லாவுடன் இணைந்து அமெரிக்க படைகள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தி லெபனானில் இருந்த அமெரிக்க படைகளை விரட்டியடிச்சாங்க. கடந்த 77 ஆண்டுகளா உலக அரங்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட சிரியாவை வீழ்த்துவதற்காக அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி, துருக்கி போன்ற நாடுகள் ஒருங்கிணைந்து கடந்த 2012ஆம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு போரை தொடங்கினாங்க. ரஷ்யா, ஈரான் ஹெஸ்புல்லாவின் உதவியால சிரியாவின் உள்நாட்டு போரில் சிரியாவின் ஆசாத் அரசாங்கம் கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்காங்க. நம்பர் 5, ஆப்கானிஸ்தான். 1991ஆம் ஆண்டு பனிப்போர் முடிவடைந்த பிறகு அமெரிக்கா உலக அரங்கில் மத்திய வங்கிகள் இல்லாத நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்லாமிய நாடுகளையும் அழிப்பதற்கான பாரிய அளவிலான படையெடுப்புகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை உருவாக்கினாங்க. இதன் ஒரு பகுதியா அமெரிக்க இரட்டை கோபுரம் CIA மற்றும் மொசாட்டின் சதி நடவடிக்கையால் தகர்க்கப்பட்டு தீவிரவாதத்திற்கு எதிரான போர் என்ற போர்வையில் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் குறிவைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் தொடக்க புள்ளியாக அமெரிக்கா தனது 52 நேச நாடுகளுடன் இணைந்து 2001ஆம் ஆண்டு ஆப்கான் மீது போர் தொடுத்து ஆப்கானின் தாலிபான் அரசை அகற்றி தனக்கு சாதகமான ஒரு பொம்மை அரசை நிறுவினாங்க. இருந்த போதிலும் தாலிபான் போராளிகள் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு எதிரான கொரில்லா தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்தாங்க. 2014ஆம் ஆண்டிலிருந்து தாலிபான்கள் ஆப்கானின் ஒவ்வொரு மாகாணங்களாக கைப்பற்ற தொடங்கினாங்க. இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா தாலிபான்களுடன் ஒரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டு 2021ஆம் ஆண்டு அமெரிக்க கூட்டுப்படைகள் ஆப்கானை விட்டு வெளியேறிட்டாங்க. அமெரிக்க யுத்த வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் நடந்த இந்த போரில் தாலிபான் போராளிகள் அமெரிக்க கூட்டுப்படைகளை விரட்டி 2021ஆம் ஆண்டு ஆப்கானின் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றினாங்க. தற்போது தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கான் அரசாங்கம் அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகளான ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகளுடன் ஒரு சுமூகமான ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. நம்பர் 4, ஈரான். 1979 ஆண்டு ஈரானில் புரட்சிகர இஸ்லாமிய அரசு அமைந்த பிறகு ஈரான் அமெரிக்காவுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் முறித்து கொண்டாங்க. ஈரான் தன்னோட முதன்மை எதிரி நாடா இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அறிவிச்சிருக்காங்க. ஈரான் ஈராக் போரின் போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஈராக்கிற்கு ரசாயன ஆயுதங்களையும் உயிரியல் ஆயுதங்களையும் வழங்கியதால் ஈரானில் மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழப்புக்கு அமெரிக்கா காரணமாக இருந்தாங்க. கடந்த 44 ஆண்டுகளாக அமெரிக்காவை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், ஏமனில் உள்ள தனது ஆதரவு போராளி குழுக்கள் மூலமாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அவ்வப்போது இராணுவ தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதே சமயம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக குர்திஷ் போராளிகள் மற்றும் ISIS பயங்கரவாதிகளுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி ஈரான் மீதான தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. நம்பர் 3, நார்த் கொரியா. 1945 ஆம் ஆண்டு வடகொரியா உருவானதிலிருந்தே அமெரிக்காவுடன் எந்த ஒரு தூதரக உறவும் இல்லை. வடகொரியா தனது முதன்மை எதிரி நாடா அமெரிக்காவை அறிவிச்சிருக்காங்க. கொரிய போரின் போது வடகொரியா மீது அமெரிக்கா சுமார் 6,35,000 குண்டுகளை வீசியிருந்தாங்க. அமெரிக்க தாக்குதல்ல வடகொரிய மக்கள் தொகையில சுமார் 20% பேர் கொல்லப்பட்டாங்க. கொரிய போரை விரைவாக முடிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் வடகொரியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிட்டார். சோவியத் யூனியன் மற்றும் ஐநாவின் மிக கடுமையான எச்சரிக்கையை அடுத்து அமெரிக்கா தனது முடிவிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. கொரிய போர் முடிவடைந்த பிறகு வியட்நாம் போர், பனாமா, தாய்லாந்து, சோமாலியா, எத்தியோப்பியா, ஏமன், லாவோஸ், லிபியா மற்றும் லெபனான் போர்களில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக வடகொரியா இராணுவ தளவாட உதவிகளை வழங்கியிருக்காங்க. வடகொரியாவின் அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் தொடர் ஏவுகணை சோதனை காரணமாக அமெரிக்கா வடகொரியா மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் வடகொரியா உலக அரங்கில் அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகளுடனும் போராளி குழுக்களுடனும் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. நம்பர் 2, சீனா. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முதல் போர் 1856 ஆம் ஆண்டு இரண்டாவது ஓபியம் போரில் தொடங்கியது. அதன் பிறகு பாக்சர் ரெபல்லியன், கொரிய போர் மற்றும் வியட்நாம் போர்களில் இந்த 2 நாட்டு படைகளும் நேரடியாக மோதியிருக்காங்க. சீனாவின் தைவானை கைப்பற்றும் முயற்சியை அமெரிக்கா இதுவரை 3 முறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் சீனாவின் பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியிலான அசுர வளர்ச்சி காரணமாக அமெரிக்கா ஆசிய பசிபிக் பகுதியில் தன்னோட இராணுவ ரீதியிலான கவனத்தை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக ஜப்பானின் ஓகினோவா, சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் குவாம் தீவுகளில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான படை நகர்வுகளை மேற்கொண்டு வராங்க. அதே சமயம் உலக வல்லரசு போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி உலகின் தனிப்பெரும் வல்லரசு நாடாக உயர்வதற்கு சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தன்னை பலப்படுத்திட்டு வராங்க. அதே சமயம் உலக அரங்கில் அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகளை சீனா ஒருங்கிணைச்சிட்டு வராங்க. நம்பர் 1, ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பகை 100 ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்து வருது. உலகின் முதல் கம்யூனிச நாடாக உருவான சோவியத் ரஷ்யாவிற்கு எதிராக முதலாளித்துவ நாடான அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள் ஒருங்கிணைந்து கம்யூனிச ரஷ்யாவுக்கு எதிரான உள்நாட்டு போரை தொடங்கியிருந்தாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இருபெரும் வல்லரசு நாடுகளாக உருவான அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் கொரிய போரில் நேரடியாக மோதிக்கொண்டாங்க. அதன் பின் வியட்நாம் போரில் சோவியத்தின் உதவியால் அமெரிக்க படைகள் வியட்நாமை விட்டு விரட்டியடிக்கப்பட்டாங்க. இதற்கு எதிர்வினையாக ஆப்கன் போரின் போது அமெரிக்காவின் இராணுவ உதவியால் சோவியத் யூனியன் ஆப்கனை விட்டு விரட்டியடிக்கப்பட்டாங்க. இவ்வாறு 100 ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய பகை தற்போதைய உலக அரசியல் சூழலில் 3ஆம் உலகப் போர் உருவாவதற்கான தொடக்க புள்ளியாக உக்ரைன் ரஷ்ய போர் பார்க்கப்படுது. ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா இராணுவ தளவாட உதவிகளை வழங்கிட்டு வராங்க. அமெரிக்காவின் இந்த செயல் ரஷ்ய அமெரிக்க உறவை கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமாக்கியிருக்கு. எனிவே, என்னோட அந்த வீடியோவில் குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.